உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. இஸ்ரேலில் அறியப்படக்கூடிய பிரபலமான நபர்கள் எல்லாமே இன்னைக்கு இஸ்ரேலுடைய இந்த ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பில் சேர்ந்து போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல நபர்கள் தங்களை வெளிப்படுத்திக்கல, ஆனால் இந்த நாட்டுப்பற்று, எனக்கு நாடு வேணும், முழு ஃபலஸ்தீனும் காசாவும் உட்பட எல்லாமே இஸ்ரேலுக்குள்ளே வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மறைமுகமாக தங்கள் செயல்பாட்டை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு முக்கியமான பிரபலமான நபர் தனது புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார். நெட்ஃப்ளிக்ஸில் ஃபவுடா என்று சொல்லக்கூடிய ஒரு வெப்சீரிஸ் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஃபவுடா வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலியர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபர் தான், அவன் பேர் தான் ஆதன் என்று சொல்லக்கூடிய நபர். இந்த நபர் என்ன பண்ணியிருக்கான்னா, இன்றைக்கி கட்டாய இராணுவ சேவை ஆற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து இன்றைக்கி இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் துருப்புகளுடைய படையில் இணைந்து போர் செய்து கொண்டிருக்கின்றான். இவனுக்கு சில காயங்களும் முகத்தில் பல்வேறு மார்க்குகளும் வந்து ஹமாஸ் தரமாக கொடுத்துருச்சு. ஸோ இந்த புகைப்படத்தை எடுத்து இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறான். ஸோ இது போன்ற பல நபர்கள் வந்து பிரபலங்கள் எல்லாமே இஸ்ரேலுடைய நல்ல அறிவு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கி முட்டாள்தனமாக ஒரு இன அழிப்பில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த புகைப்படம் ஒரு சான்றாக காணப்படுகிறது. அடுத்து இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு இன்னைக்கு காசாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பெண்கள் குழந்தைகளை வந்து சிறுமிகளை வந்து தடுப்பு காவலில் வச்சிருக்கு. இவ்வாறு தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய பல பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்கிறது, பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுக்குதுன்னு சொல்லக்கூடிய ரிப்போர்ட் இன்னைக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கு. மறுபக்கம் இந்த ஊடக செய்திகள், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு வெளி உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கூடிய பல்வேறு சேனல்கள் எல்லாத்தையும் பென்க்யூர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டெலிகாஸ்ட் சம்பந்தமான இந்த துறைகள் எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இது எல்லாத்தையும் முடக்கணும். இனி வந்து ஒரு செய்தி கூட இந்த காசால் வந்து வெளியே போகக்கூடாது. வெளியே போறனால தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க தைரியமா இருக்காங்க, மக்களுக்கு தெரிந்து போராட்டம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இனி எந்த செய்தியிலும் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த ஊடகங்களை முடக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். மறுபக்கம் இஸ்ரேலுடைய மற்றொரு அமைச்சர், நிதியமைச்சர், இவர் பேர் பார்த்தீங்கன்னா பெசலன் என்று சொல்லக்கூடியவர். இவர் வார்த்தையை சொல்றாப்புல, கைதிகளை எந்த விலையிலும் திரும்ப பெறுவது மிக முக்கியமான விஷயம் அல்ல. அதாவது பணைய கைதிகளை திரும்ப பெறுவது முக்கியமான விஷயம் அல்ல, மாறாக ஹமாஸை அழைப்பதே நமது தலையாய கடமை அப்படிங்கிறான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இனிமேல் இவங்க பணைய கைதியை வச்சு ட்ராமா நடத்த மாட்டாங்க, பணைய கைதிகளை கொல்ல வேண்டும் என்று முடிவு செஞ்சுட்டாங்க. பணைய கைதிகளோட உறவினர்களுக்கு எந்த விஷயத்துலையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஏதோ ஒரு வகையில் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனால் நமது இலக்கு என்ன, ஹமாஸை அழிக்க வேண்டும் என்ற பேரில் நாம் வெகுஜன மக்களை இனழிப்பு செய்ய வேண்டும் என்ற அந்த மோட்டிவேஷனில் தான் இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் காசாவில் இன்னும் சில காட்சிகளை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த காட்சிகளில் குழந்தைகள் எல்லாமே இந்த கால்நடைகளுக்கு வைத்திருக்கக்கூடிய தீவனங்களை எடுத்து அது கூட மண்ணை கலந்து அதை ஒரு மிக்ஸ் ஆக்கிட்டு அதை ஒரு உணவுப் பொருளாட்டம் மாற்றி அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உணவே இல்லாமல் கால்நடைக்கு வைத்து அந்த உணவை கொண்டு போய் சாப்பிடக்கூடிய ஒரு இக்கட்டான சூழல் இன்னைக்கு காசால் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, மூன்று வேளை நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நிச்சயமாக மனசாட்சி என்பது உறுத்த வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு உணவு சாப்பிடக்கூடிய சமயத்திலும் அவர்களுக்கான பிரார்த்தனையை முன்னெடுக்க வேண்டும். நம்மை போலவே ஒரு நல்ல வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும் என்ற துவாவை நாம் தொடர்ந்து இந்த மாதங்களில், குறிப்பாக இந்த ரஜபு முடிஞ்சிருச்சு, இது ஷஹ்பான் மாதமாக இருக்குது, இந்த ஷஹ்பான் மற்றும் வரக்கூடிய ரமலானில் தொடர்ந்து அவர்களுக்கான துவாவை நாம் நீட்டிச்சு செய்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்து ஹமாஸுடைய தலைவர் உசாமா ஹம்தன் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு இந்த போர் நிறுத்தம் அல்லது இந்த போரை முடிக்க வேண்டும் என்ற விஷயங்களை தாண்டி எங்களுக்கு தேவை எங்களுடைய தனி நாடு தான், பலஸ்தீன் என்ற விடுதலை நாடு அமைய வேண்டும், எங்களது அரசாங்கம் அமைய வேண்டும். சொல்ல போனால் ஒட்டுமொத்த பலஸ்தீனும் எங்களுக்கானது, இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்ரேலும் எங்களுக்கானது. இருந்தபோதும் இரண்டு நாடு கொள்கை என்ற விஷயத்தில் எங்களது தனி நாடை நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் தாரை வார்த்து கொடுத்துருக்கக்கூடிய, நாங்கள் போனா போன் பொழைச்சு கொடுத்துருக்கக்கூடிய இஸ்ரேல் நிலப்பகுதியை கூட நாங்கள் பெரிய அளவில் இன்றைக்கி டார்கெட் பண்ணலை. இஸ்ரேல் நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய முன்னாள் 1967 என்ன இருந்துச்சோ அதை தான் திரும்பி நாங்கள் கேட்கிறோம். அந்த அடிப்படையில் அவர்கள் கொடுத்தால் நிச்சயமாக அமைதி ஏற்படும், இல்லை அவங்க போகிறதா விரும்புகிறாங்கன்னா நிச்சயமாக இந்த போர் தொடர்ந்து நடைபெறும். இதுவரையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், காசா பகுதியில் கான்யூனிஸ் ஆகட்டும், மத்திய காசாபாகட்டும், தேரல் பலதாகட்டும், சஜையாவாகட்டும், அதே மாதிரி வந்து பைத் இலாஹி, பைத் கானோன் போன்ற எந்த பகுதிகளிலும் இவர்கள் ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யலை, இவர்கள் தோல்வியை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொல்லி அவர்களுடைய அவமானத்தை, அவருடைய கோலைத்தனத்தை மறைப்பதற்காகத்தான் இன்னைக்கு அமெரிக்கா ஹூதிகளோடு போராடி கொண்டிருக்குது. மறுபக்கம் ஹமாஸ் ஆகிய எங்களோடு இந்த இஸ்ரேலிய தீவிரவாதமே போராடிட்டு இருக்கு. அதனால இவர்களுடைய இந்த தோல்வியும் இந்த கோழைத்தனமும் உலகத்திற்கு தெரிந்து கொண்டே இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு உசாமா ஹம்தன் தெளிவாக தனது ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. மறுபக்கம் ரஷ்யாவை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும். ரஷ்யாவை பற்றி இரண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னோம், ஸ்பேஸில் வந்து விண்வெளியில் வந்து இவர்கள் வந்து நியூக்ளியரை பயன்படுத்த போகிறாங்க,
நாம சொல்லல ஸ்ப்ரெட் ஆன நியூஸ், அது ஒரு ரூமரான நியூஸ் நம்ம சொல்லியே சொன்னோம். எப்படி நியூஸ் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, விண்வெளியில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்களை வந்து ஆய்வு செய்வதற்கான பல்வேறு முயற்சிகளில் ரஷ்யா ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். அதோடைய எக்ஸ்டென்ஷனாக ஆன ஃபேக்கான நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நியூக்ளியரை வந்து அங்கே பயன்படுத்த போகிறாங்க. நியூக்ளியர் வெடிச்சிச்சுன்னா அண்ட வெளியே ஒன்றும் இல்லாமல் போயிடும், உலகமே அழியக்கூடிய சுச்சுவேஷனுக்கு போயிடும் சொல்லிட்டு பல்வேறு ஃபேக்கான நியூஸுகளை நம்ம வந்து அது ஃபேக்குன்னு சொல்லியே சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அதை வந்து புட்டின் அவர்கள், விளாடிமிர் புட்டின் அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு. புட்டின் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு நியூக்ளியரை வந்து அங்கே பயன்படுத்தணுங்கிற எந்த தேவையும் கிடையாது, அது எங்கள்கிட்ட கிடையவும் கிடையாது, அந்த பிளானும் அந்த திட்டமும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மீண்டும் சொல்கிறாரு. இந்த அமெரிக்காவுடைய ஃபாக்ஸ் நியூஸ் மற்றும் பல்வேறு அமெரிக்க அடிவரடி செய்தி நிறுவனங்கள் எல்லாமே இது செய்தி வேணும்னே பரவிட்டு இருக்காங்க. மேலும் அமெரிக்கா போலியாக இதை கட்டமைச்சிட்டு இருக்குது, நாங்கள் செய்யாத ஒன்றை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு எங்கள் மீதான வெறுப்பை உலக அளவில் பரப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வந்து இன்னைக்கு விளாடிமிர் புட்டின் அவர்கள் தெளிவாக முன் வைத்து விட்டார்கள். மேலும் 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், ரஷ்யா வந்து மாஸ்கோவுக்கு உடனடியாக ஹமாஸ் உட்பட 17 இயக்கங்கள் எல்லாமே உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாட்டை தயார் செஞ்சிருந்துச்சு. இந்த மாநாட்டில் பல விஷயங்களை பேசுவோம் சொல்லிட்டு சொல்லியிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அந்த அமைப்புகளை பற்றி நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில், இது வந்து வெறும் காசாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஆகட்டும், அதே மாதிரி சிரியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள், அதே மாதிரி லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவாகட்டும், ஹூதிகளுடைய தலைவர் ஆகட்டும் சொல்லிட்டு இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட், சிரியா, ஈரான், ஈராக் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுக்குமான அழைப்பாக தான் இது காணப்படுது. ஸோ இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாமே விரைவில் ரஷ்யாவை நோக்கி செல்ல இருக்கிறார்கள். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த மாஸ்கோ நகரில் வந்து பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட போகிறாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ரஷ்யா கொடுக்கக்கூடிய ஆலோசனை, அதை ஈரான் எப்படி உள்வாங்கிக்குது, ஈரான் இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டை எப்படி முன்னேற்றிக்கொள்ள செல்ல தயாராக இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம அங்கே வந்து பார்க்க முடியுது. இதில் இந்த போரை பொறுத்த வரைக்கும், இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போர் பொறுத்த வரைக்கும், இது விடுதலை பலஸ்தீன் என்ற அந்த ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் இதில் வந்து வெற்றி அடைப்போதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதை தாண்டி பல ஃபேக்டரை வெற்றி அடைய போகுது. முதல் ஃபேக்டர் விடுதலை பலஸ்தீன், இரண்டாவது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்டான பிரச்சனை, அதில் லெபனான் வெற்றி அடைய வேண்டும், லெபனானுடைய எல்லைகளை விரிவுபடுத்தி இஸ்ரேலிருந்து அந்த ஆக்கியபைடு இஸ்ரேல் பகுதிகளை வந்து லெபனானுக்குள்ளே எடுக்கணும், இது ஒன்று. மறுபக்கம் கோலன் குன்றுகள், சிரியாவுக்கு பிரச்சனை இருக்குது, ஏன்னா சிரியாவுடைய தலைவர் சொன்னார் நாங்கள் வந்து இஸ்ரேலோட போர் செய்ய தயார், காரணம் எங்களது கோலன் குன்றுகளை அவங்க வந்து பிடிச்சிருக்காங்க, கோலன் ஹைலைட்ஸ் எல்லாத்தையும். ஸோ எங்களுக்கான பிரச்சனை இருக்குது. மத்திய கிழக்கில் ஈராக் மற்றும் இந்த சிரியாவில் பிரதான பிரச்சனை எண்ணெய் வயல்களிலிருந்து எண்ணெயை திருடி கொண்டு செல்வது மற்றும் ISIS தீவிரவாத நடமாட்டம், அமெரிக்காவுடைய டாமினேட் பவர், இது எல்லாத்தையும் முறியடிக்கணும், மத்திய கிழக்குலேருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலையும் விரட்டி ஓட்டணும் அப்படிங்கிறது அங்கே ஒரு தேவையாக காணப்படுது. ஸோ இந்த ஒட்டுமொத்தமாக எல்லாமே சேர்ந்து ரஷ்யா மற்றும் சீனாவுக்கான சில நலவுகளும் இங்கே காணப்பட்டு கொண்டு வருகிறது. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து புதிய உலக ஒழுங்கு, புதிய வேர்ல்டு ஆர்டர் என்று சொல்லக்கூடிய அந்த நலவை சார்ந்தும் இந்த போர் அமைது. ஸோ இந்த ஒட்டுமொத்த எல்லா தேவையும் அனுசரித்து தான் இந்த போர் என்பது இன்றைக்கி நடைபெற்று கொண்டு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த போரை நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹூதிக்கள் அன்சாருல்லாவை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. 2 தினங்களுக்கு முன்னாடி MQ9 ட்ரோன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ட்ரோனை வந்து இந்த யமனுடைய ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள் அடித்து வீழ்த்தினாங்க. அதோடைய பாகங்கள் எல்லாமே கடலுக்கடியில் பல்வேறு பாகங்கள் கிடந்துச்சு, அதை எடுத்து டெமோ பண்ணக்கூடிய வீடியோ வெளியிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்த MQ9 ட்ரோனுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய கணக்கில் $30 மில்லியன் மதிப்பிலான ஒரு ட்ரோன் தான் இந்த MQ ட்ரோன். ஸோ இந்த $30 மில்லியன் மதிப்பிலான இந்த ட்ரோனை வெறும் 0.5 மில்லியன் அல்லது 0.5 மில்லியன் தான் இருக்கும், ரொம்ப குறைவான மதிப்பில் தயார் செய்யப்பட்ட க்ரூஸ் மிசில்களை வைத்து, தோளில் வைத்து ஏவக்கூடிய மிசில்களை வச்சு இன்னைக்கு அன்சாருல்லா அடிச்சிருக்கிறாங்க. அந்த மிசில்கள் எல்லாமே யாருடைய ப்ரொடக்ஷன்னு கேட்டால் ஈரானுடைய சொந்த தயாரிப்பாக காணப்படுது. ஸோ குறைந்த விலையிலான பொருட்களை வைத்து மிக பிரம்மாண்டமான பொருளாதாரம், அதிகம் செலவு செய்யப்பட்ட ட்ரோன்களையும் கப்பல்களையும் மிசில்களையும் இன்னைக்கு அழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும் போதே இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேலுடைய பொருளாதாரம் முழுக்க முழுக்க இன்னைக்கு எந்த அளவு வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு நல்ல ஆரோக்கியமான செயலாக தான் பார்க்கப்படுகிறது. யமன்கள் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கப்பல்களையும் இந்த க்ரூஸ் மிசில்கள் பல்வேறு இடங்களை அடிப்பதன் மூலம் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை இந்த நாடுகளுக்கு ஏற்படுத்த முடியும். மறுபக்கம் இது மேற்கத்திய நாடுகளிலேயும் பரவி மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இது சார்ந்த ஒரு வீழ்ச்சியிலையும் ஈடுபடும். அதனால மேற்குலகம் எல்லாமே நீங்கள் கதி கலங்கிட்டு இருக்குது. குறிப்பாக ரஷ்யாவுடைய தலைவரை நோக்கி வெனிசுலாவுடைய தலைவர் வந்து மேலும் ஒரு குறிப்பை சொல்றாரு, ரஷ்யாவுடைய தலைவர் மேற்குலகத்தை கதி கலங்க வச்சுட்டு இருக்கிறாரு, புட்டின் அவர்கள் மேற்குலகத்தோடு போர் செய்து வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்ற அளவுக்கு இன்னைக்கு புட்டின் அவர்களை வந்து இன்னைக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, புட்டின் எப்படிப்பட்டவர், புட்டினை குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சமீபமாக கிடைத்த ஒரு 3 செய்தியை சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். சமீபமாக ஹமாஸ் வந்து
இஸ்ரேலை வந்து மத்திய காசா கான் யூனிஸ் பகுதியில் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த அட்டாக்ல குறிப்பாக கான் யூனிஸ் பகுதி ரஃபாவுடைய எல்லைக்கு முன்பாக நடந்த தாக்குதலில் மெர்கவா டேங்க் 3 வந்து புஸ்வாகனமாக்கியிருக்கு. ஏபிசி அதாவது இராணுவ துருப்புகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ஏபிசி என்று சொல்லக்கூடிய வாகனம் ஒன்றை வந்து டெஸ்ட்ராய்டு பண்ணியிருக்கு. பல்வேறு நபர்களுக்கு காயமாயிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்தவனும் இருக்கு. மறுபக்கம் இன்னைக்கு சிரியாவுடைய டெமாஸ்கஸ் பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தியும் வருது. அதற்கடுத்து இஸ்ரேல் பாராளுமன்ற அருகில் வந்து பிரதமர் நெத்தன்யாகோ பதவி விலக வேண்டும் என்ற பல்வேறு கோஷங்களோடு இன்னைக்கு அங்கே கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் ஒன்று கூடி இன்னைக்கு இஸ்ரேலுடைய பல்வேறு நகரங்களில் போராட்டம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்ட வடிவை வந்து இன்னும் உக்கிரமாக ஆக்குவதற்காக பல்வேறு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 4 ஆச்சு தங்களது சொந்த உறவினர்கள் பணைய கைதிகள் திரும்பி வரல, ஹமாஸிடம் பத்திரமாக இருக்கிறாங்க, இஸ்ரேல் போய் மீட்கிறோங்கிற பேரில் கொலை செஞ்சிருது. ஹமாஸே சொல்லுது எங்களுடைய உங்களுடைய பணைய கைதிகள் எங்களுடைய உங்களுடைய உறவினர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்கல்ல, பாதுகாப்பாக இதுவரை இருந்தாங்க, இதற்கு மீது எங்கள் கீழே கிடையாது. ஏன்னா இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்கு, கொலை செய்ய வேண்டும் என்ற இலக்கோடைய பயணிச்சிட்டு ஹமாஸும் தனது ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டுச்சு. ஸோ இந்த அடிப்படையில் இன்னைக்கு இஸ்ரேலில் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று இருக்கு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.